அல்லேலூயா. யாரால அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? உண்மையுள்ளவளால தான் அப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா. அவ என்ன, நான் சமாதானமும் உண்மையுள்ளவளா இருக்கிறதுனால தான் யோவாபு அவள் மேல கை போட கர்த்தரை இடம் கொடுக்கல. ஆமென், ஆமென். சமாதானமும் உண்மையும் உள்ள ஸ்திரீயா நீங்க இருந்தீங்கன்னா எந்த சத்துருவின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. தேவையில்லாததை நம்ம குடும்பத்திலிருந்து தூக்கி எறியணும். நிறைய பெண்களுக்கு சுத்திகரிக்கணும் குடும்பத்தை, குடும்பத்தை சுத்திகரிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை தன்னோட வாழ்ந்த காலத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, அவனுடைய சரக்கு எதுவுமே என்கிட்ட இல்ல. எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர் இல்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட ஒண்ணுமே அவனுடையது இல்லை. அவன்கிட்ட வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்லவே முடியாது. உங்க வீடுகளுக்குள்ள உலகத்தின் எந்த கிரியைகளும் இருக்கக்கூடாது, பிசாசனுடைய எந்த கிரியைகளும் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய பொறுப்பு அதெல்லாம் சுத்திகரிக்கணும். அவ சேபாவின் தலையை வெட்டி கீழே தள்ளுறா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் யோவாபு இந்த பட்டணத்துக்குள்ள வருகிறதற்கு உரிமையே இல்லை. அவனுடைய சரக்கு உள்ள இருந்தா தான் அவனுக்கு உள்ள வரணும்னு தோணும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தூசியில உட்கார கர்த்தர் என்னை அழைக்கல, என்னை கர்த்தர் ஆசனத்தில் உட்காருவதற்கு அழைத்திருக்கிறான். அதான் அழகா அந்த வசனம் சொல்லு, தூசியை உதறிவிட்டு எழு, சியோன் குமாரத்தையே வீற்றிரு, வீற்றிரு. இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே கூடாது. எனக்கு கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். எப்படி தேவன் ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ எனக்கும் அப்படி ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நம்புறீங்களா? எத்தனை பேர்? அல்லேலூயா. எடுத்து 62 ஏசாயா 62 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உங்க ஸ்தானத்தை முதலாவது காண்பிச்சேன். இப்ப உங்களுக்கு பெயர் சூட்டு விழா எத்தனை பேர் நடந்திருக்கா? உங்களுக்கு பெயர் சூட்டு விழா நடந்ததில்லை, இன்னைக்கு கர்த்தர் நடத்திவே போறார். ஆமே. ஆமா. 62:4 வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? 62:4 வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. ஆமே. இந்த வசனம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். என்னன்னா, இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கைவிடப்பட்ட தேசம், பாழான தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்காக கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கார், செஞ்சுருக்காரா இல்லையா? செங்கடலை 2 பிளந்தார், அவங்களுக்காக எத்தனை ராஜாக்கள் அழிச்சார், எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்தார், மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், யோர்தானை பிரித்தார், எரிகோவை சாய்த்தார், இப்படி பல காரியங்களை செய்தும் இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச காலத்துக்கு? இப்ப இவங்களை எல்லாரும் பார்த்து, இப்ப சுற்றி இருக்கிற, யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் நடுவில் இருக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை பார்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க இஸ்ரவேலுக்கு, என்னன்னா, இவ கைவிடப்பட்டவள், இவ பாழாய் போனவள். இப்படி ஒரு டேர்ம், இப்படி ஒரு பெயர் அவளுக்கு வைக்கப்படுது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வந்து உங்களை ஆசனத்தில் உட்கார வச்சுட்டார். நான் சொல்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிகிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க? தூசியில். எழுப்பிட்டார், உதறிட்டீங்க, இப்போ சேரில் என்ன மாதிரி உட்காந்துட்டீங்க. இப்போ சேரில் உட்காந்த உடனே கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, புதிய பெயரை வைக்கிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை பார்த்தவங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்தவங்க, உங்களை பார்த்தவங்கெல்லாம் பாவம், கைவிடப்பட்டவள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இனி உங்களுக்கு அந்த பெயர் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், இனி உங்களை கைவிடப்பட்டவள் யாரும் சொல்கிறதில்ல, உன்னை பார்க்குறவர்கள்லாம் ஹெப்சிபான்னு சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா. ஹெப்சிபானா என்ன அர்த்தம்? கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருமா இந்த மகளை, கர்த்தர் ரொம்ப இந்த ஸ்திரீயை நேசிக்கிறார், இந்த அம்மாவை ரொம்ப நேசிக்கிறார், இந்த பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா வேத புத்தகத்தில், மரியாள் மார்த்தாள்னு சகோதரி இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையா? அந்த சகோதரிகளுடைய சகோதரனாகிய லாசரு மரிச்ச போது இயேசு அழுதார். ஆமா தானே? இயேசு வந்து அழுத உடனே அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுற்றி இருக்கிற எல்லாரும் இயேசு அழுறத பார்த்து என்ன சொன்னாங்க, சே எவ்வளவு நேசிக்கிறாரு இவங்களை. எப்படியா? உங்களை பார்க்குற எல்லாரும் அப்படி சொல்ல போறாங்க.
ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், இந்த ஸ்திரீயை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் ஒருத்தரை நேசிச்சா நாற்றம் அடிச்சாலும் அந்த வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொண்டு வர கர்த்தராலே ஆகும். உங்க வாழ்க்கை எவ்வளவு நாற்றமுள்ள வாழ்க்கையா இப்பொழுது இருந்தாலும் ஏசு இன்னைக்கு உங்களை எப்சிபான்னு அழைச்சு நாற்றமெல்லாம் மாற்றி நறுமணமா மாற்ற போறாரு. இதுவரையும் உங்களை பார்த்தவங்க முகம் திருப்பி போனாங்கல்ல, இனி உங்க அருகில வந்து நிக்க ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. இனி உங்களை இதுவரைக்கும் உங்களை பார்த்தவங்க நீங்க யாருனே தெரியாத மாதிரி முகம் திரும்பினாங்கல்ல, இனி ஏசு சொல்லுகிறார், நீங்கள் எப்சிபாவாய் மாறும் பொழுது, உங்களுக்கு புதிய நாமம் கொடுக்கப்படும் பொழுது, உங்கள் அருகில் வந்து நிற்க, உங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் உறவை மறுபடியும் புதுப்பித்து கொள்ள அநேகர் உன்னை விட்டு போனவர்கள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். உன்னை விட்டு போனவர்கள் உன்னை திரும்பி வருவார்கள். உன்னை கைவிடப்பட்டவள் என்று பட்டம் சூட்டினவர்கள் இவள் எப்சிபா என்று சொல்லுவார்கள். எல்லாரும் எலிசபெத்தை பார்த்து சொன்னது அவ ஒரு மலடி அப்படிதானே சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவளை மலடின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கேப்ரியலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரியாள் கிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்படி சொல்லியிருக்கலாம்? எலிசபெத்துக்கு 6 மாசம். கண்டென்ட் என்ன? எதை டெலிவரி பண்ணும்? விசுவாசத்தை, மரியாளுடைய விசுவாசத்தை தூண்டணும். அதுக்கு மரியாளுக்கு ஒருத்தரை காண்பிக்கணும். பாருமா, எலிசபெத் வயசானவங்க, வயதான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாமா? சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்கலாமா? அப்படியெல்லாம் சொல்லலை. மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உலகம் மலடின்னு அவளுக்கு ஒரு பேர் வச்சுச்சு, கர்த்தர் இப்போ அவளுக்கு பிள்ளத்தாச்சின்னு ஒரு பேர் வைக்கிறார். அல்லேலூயா. உலகமும் சொசைட்டியும் உங்களுக்கு என்ன பேர் வச்சுச்சுன்னு எனக்கு தெரியல. ராசி இல்லாதன்னு ஒரு பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா, இயேசுவின் நாமத்தில் இவளால் எனக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொல்ற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். நீ இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை பார்த்து கை நீட்டின மனுஷர்கள், நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உபகாரமுள்ள ஒரு ஸ்திரியாய், உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்படுவதில்லை, உனக்கு ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனி நீ எப்சிபா, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஒருத்தரை நேசிச்சா அவங்கள தேடி வந்து அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இத்தனை வயசுல ஒரு அம்மா கர்ப்பம் தரிக்க வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் கர்ப்பத்தில் பிள்ளைய கொடுத்தார். 4 நாளைக்கு அப்புறம் செத்த சரீரம் உயிர்த்தள வாய்ப்பே இல்லை, ஆனா கர்த்தர் உயிர்த்தள செய்தார். உங்க வாழ்க்கையில வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு எதையெல்லாம் சத்துரு சொல்லுகிறானோ, இன்றைக்கு அவைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உயிரை கொடுப்பாராக. செத்த கர்ப்பங்களுக்கு கர்த்தர் உயிரை கொடுக்கிறார். பலவீனமுள்ள கர்ப்பங்கள் இங்கே இருக்குமானா, இயேசுவின் நாமத்துல பலன் அடைவதாக. மலடி என்று சொல்லப்பட்ட உனக்கு கர்த்தர் கர்ப்பத்து பிள்ளத்தாட்சியாய் உன்னை மாற்றுகிறார், உன்னை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தில். இந்த கூட்டம் முடிந்ததற்கு பின்பாக இந்த கூட்டத்திற்கு வந்த அநேக மலட்டு கர்ப்பங்களுக்குள்ளாக கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பாராக. ஷிகா தாரா பாலா தீரா பாலாஷே, உன் கர்ப்பத்திலிருந்து ஒரு வித்து தோன்றி அது சத்துருவுக்கு சவாலாய் மாறப்போகிறது. நீகா பாலா தீரா பா ஷிகா தாரா பாலா பா நீகாதாரபாலா. நாற்றம் எடுக்கிற சில வாழ்க்கையை கர்த்தர் காண்பிக்கிறார். மனுஷர்கள் வர விரும்பாத சில குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். அதெல்லாம் கர்த்தர் நற்கந்தமாய் மாற்ற போகிறார். மரித்த லாசரு பக்கத்துல ஒருத்தரும் போல, ஆனா அந்த சுவிசேஷ புத்தகத்துல வாசிங்க, அடுத்த அதிகாரத்துல லாசருவை பார்த்த அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைய பார்த்து அநேகர் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க போறாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க போறாங்க. இனி நீ ஹெப்சிபா என்றும் இனி நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், புறப்பட்டு போகிறார்கள். ஷகாதாஷி, நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். நீ மலடி அல்ல, நீ கூனி அல்ல, நீ பிசாசு பிடித்தவள் அல்ல. ஷதரபலதரா,
அந்த மகதலேனா மரியாள பார்த்தவங்க அவளுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? பிசாசு பிடிச்சவ. ஏன்னா ஒரு பிசாசு இல்லை அந்த அம்மாவுக்குள்ள, ஏழு பிசாசு. அப்ப உலகம் அவளுக்கு என்ன பெயர் வச்சிருக்கோம்? பிசாசு பிடிச்சவ. ஆனா கர்த்தர் அவளை சந்தித்த பொழுதும் அவள் பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். நீ பிசாசு பிடிச்சலம்மா, நீ சுவிசேஷகி. அல்லேலூயா. இயேசு முதல் முதல்ல பார்க்குற ஒரு அற்புதமான வாய்ப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்த. கூனியாய் ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்குள்ளே வருகிறா. அவளுக்கு கூனி அப்படிதானே இருக்கு அந்த பேர். அந்த அம்மா பேர் பைபிளில் எழுதலை. வேதமும் எப்படி சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? கூனி. ஆனால் அவளை கர்த்தர் அப்படியே விடலை. அவளுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்குறார். கர்த்தர் சொல்கிறார், இவளும் எப்படி இருக்கா? ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிற கூனியா இருந்தவர்களுக்கு புது பேரை கர்த்தர் கொடுக்கிறார், ஆபிரகாமின் குமாரத்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு இன்றைக்கி ஒரு பெயர் மாற்றம் நடக்குது. எனக்கு இன்றைக்கி ஒரு பெயர் மாற்றம். இனி நீ சாராய் அல்ல சாராள் என்று அழைக்கப்படுவாய். இனி நீ கூனி அல்ல ஆபிரகாமின் குமாரத்தி என அழைக்கப்படுவாய். இனி நீ மலடி அல்ல கர்ப்பவதி என்று அழைக்கப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய நாமத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருகிறார். ஆமென். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த உறவுகளுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்க சொல்ல போறதுல கர்த்தர் என்ன நேசிக்கிறார்னு உங்களை பார்க்கறவங்க சொல்ல போறாங்க, கர்த்தர் இவளை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னை பகைத்தவர்கள் சொல்ல போறாங்க, இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை விட்டு போனவர்கள் சொல்ல போறாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. பஞ்சகாலம் வந்த உடனே ரூத் பெட்டியை கட்டிட்டு, நஹோமி பெட்டியை கட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயாச்சு. ஆனா அந்த பஞ்சகாலத்திலும் பெத்லஹேமை விட்டு போகாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இருந்ததா இல்லைங்களா சகோதரிகளே? உண்மைதானுங்க. நஹோமி போன மாதிரி நிறைய குடும்பம் போகல, அங்க சில குடும்பங்கள் இருந்தது. பஞ்சமே ஆனாலும் பெத்லஹேமை விட்டு போவது இல்லை. எனக்கு அற்புதம் நடக்கலனாலும் இயேசு விட்டு போறதில்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்றதுனால இயேசு விட்டு போகணும் கூட்டம் நீங்க இல்லை. இன்னும் பெத்லகேமில் தான் இருக்கீங்க, இன்னும் இயேசுவோடு தான் இருக்கிறீங்க. பஞ்சம் தான் ஆனால் இயேசுவோடு இருக்கிறீங்க. பட்டினி தான் இயேசுவோடு இருக்கிறீங்க. வியாதி தான் இயேசுவோடு இருக்கிறீங்க. குறைவு தான் இயேசுவோடு இருக்கிறீங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களை கர்த்தர் சந்திச்சாருன்னு உங்களை விட்டு போன நகோமி கேள்விப்படுவா. என்ன கேள்விப்பட்டா? கர்த்தர் பெத்லகேமில் உள்ளவர்களை சந்தித்தார். இயேசு உங்களை சந்திக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா உமை விட்டு பிரியாமல் இருக்கிற என்னை சந்தியும். வாய் திறந்து கேளுங்க, என்னை சந்திங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. மரியாலையும் மார்த்தாலையும் லாசரையும் கர்த்தர் எவ்வளவு நேசிச்சாருன்றத அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்தது போல கர்த்தர் உங்க காண செய்வார். நம்புறீங்களா? அதுதான் ஹெப்சிபா. உங்க ஸ்தானத்திலையும் உட்காந்துட்டீங்க, உங்க பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் முடிக்க போறேன், டைம் ஆயிருச்சு. உங்க பவர், கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? உங்க பவர் மீகா எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. மீகா 4:13, அவ்வளவுதான். இந்த வசனத்தோடு நம்ம முடிக்க போறோம். சியோன் குமாரத்தியே, நீ எழும்பி போரடி, நான் உன் கொம்புகளை உங்களை கர்த்தர் எழுப்பினாரு. ரெண்டாவது உங்களை ஆசனத்துல உட்கார செய்தாரு. மூன்றாவது உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுத்தாரு. நாலாவது உங்க பவர். ஹல்லேலூயா. உங்க பொசிஷன், உங்க பர்சனாலிட்டி, உங்க பவர். ஹல்லேலூயா. உங்க பவர் என்ன தெரியுமா? நீங்க யாரோ இடிச்ச உடனே உடையிறதுக்கு ஏதோ களிமல் பாத்திரமோ கண்ணாடி இல்லை. அப்படிதானே இருக்கீங்க? இங்க நிறைய ஸ்திரீகள் அப்படிதான். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே உடஞ்சிருவீங்க. ஆமா தானே? ஆமா தானே? கரெக்டா இல்ல? எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க? யார் என்ன பேசினாலும் அசராத ஒரு சில பேர் இருப்பாங்க. எனக்கு அவங்கள பத்தி தெரியல. என் கணவர் சொல்வாரு, அதிகமா அழுகிற ஆம்பளையும் அளவே அழாத பொம்பளையும் டேஞ்சரஸா. என்னது அதிகமா அழுகிற? இது வந்து சைக்காலஜி, இது பைபிள் வசனம் கிடையாது.
அப்புறம் அதே வேறு பின்குறிப்பு, அப்புறம் வசனம் பேசலை கிசனம் பேசலைன்னு வாங்க. இது வசனம் இல்லை, அதிகமாக அழுகிற ஆம்பளை அளவே அழாமல் இருப்பாங்க சில பெண்கள். அழுகிறது ரொம்ப நல்லது பெண்களே, அழுகிறது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கிஃப்ட்டு. ஆனால் கிஃப்ட்டை சரியான பொசிஷனில் வைக்காமல் போயிட்டால் வேஸ்ட் ஆயிரும். ஆமாம் தானே, இந்த சேர் ஒரு நல்ல பொருள் தான். இந்த சேர் இப்படி தலைகீழாக போட்டால் இது எதுக்காவது பிரயோஜனப்படுமா? வேஸ்ட். அந்த சேரை பார்க்குறவங்களாம் சிரிச்சுட்டு போவாங்க, அப்படி தான் உங்கள் கண்ணீரும். தலைகீழாக போட்டுறாதீங்க. மனுஷருக்கு முன்னாடி போய் நின்னா நீங்கள் சிரிப்புக்கு தான் ஆளாயிருவீங்க. பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் உங்கள் கண்ணீர். இந்த சேர் இப்படி இருந்தால் தான் இது மேலே உட்காரத்துக்கு ஒரு பிரயோஜனப்படும். அதுபோல தான் உங்கள் கண்ணீர். உங்கள் கண்ணீர் எப்போ தெரியுமா விலையுள்ளதாய் மாறுகிறது? அது தேவ சமூகத்தில் விதைக்கப்பட்டால் தான். மனுஷருக்கு முன்னாடி விதைக்கப்படுறது தலைகீழ சேரை போடுற மாதிரி, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமும் இல்லை, பார்க்குறவர்கள் சிரிக்கவும் சிரிப்பாங்க. மனுஷருக்கு முன்னாடி உங்கள் கண்ணீரை விடாதீங்க. அல்லேலூயா. விதைக்க வேண்டிய இடத்துல விதைங்க, அறுக்க வேண்டிய இடம் நாளில் கண்டிப்பாக அறுப்பீங்க. கண்ணீரோட விதைக்கிறவள் கம்பீரமாய் அறுப்பா. நல்ல நிலத்துல விதைச்சாதான் அறுவடை கிடைக்கும். தேவையில்லாத அந்த அக்கா கிட்ட எல்லாம் சொன்னா அறுவடை கிடைக்காது, ஆப்பு தான் கிடைக்கும். அந்த அக்காவே நம்மளை பத்தி ஏதோ மனசு சரியில்லைன்னு நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம சொன்னது அந்த அக்கா ஊர் தூத்துக்குடி மொத்தமும் போஸ்டர் அடிச்ச மாதிரி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது நீங்க சொன்ன கதையே உங்களுக்கு வரும். யாரோ ஒரு சர்ச்சில் ஒரு அக்கா இருக்காளா, அந்த அக்கா புருஷன் இப்படி இருக்காராம், ஓ நம்ம கதை தானா இதுன்னு உங்களுக்கே தோணும். அதனால அந்த மாதிரி அக்கா கிட்ட சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொன்னா நல்ல நிலத்துல விதைச்ச மாதிரி கண்டிப்பா அறுப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா மனுஷர்கள் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் மேல் பரிதாபப்படுவார்கள், ஆனா கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்த்து அதை கணக்கில் வைப்பார், கவுண்ட் பண்ணுவார். எவ்வளோ சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். கண்ணீர் யாவையும் துருத்தில் சேர்த்து, சும்மா சேர்த்து மட்டும் வச்சுக்கிறவர் இல்லை, பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பேங்க்ல நீங்க காசு போட்டா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் நமக்கு தேவையானப்ப அது நமக்கு கிடைக்கும். அதே போலதான் இயேசுன் பாதத்துல வடிக்கிற கண்ணீரும் பேங்க்ல காசு போடுற மாதிரி குறித்த காலத்துல அதனுடைய பலன் உங்கள் கைகளுக்கு சேரும். உங்களுக்கு சேரல ஒரு, எனக்கு சேரவே இல்லை சிஸ்டர், உங்க பிள்ளைகளுக்கு சேரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க நம்ம பாக்குறோம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ எழும்பி போரடி. இப்போ நமக்கு என்னன்னா, எழும்பியாச்சு, உக்காந்தாச்சு, பேரெல்லாம் கொடுத்தாச்சு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இப்படியே ஜாலியாக வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கலாமா? அதுக்காக இந்த பேரும் இந்த அபிஷேகமும் உங்களுக்கு கொடுக்கப்படல. எழும்பி போரடிக்கணும். ஆமே. எழும்பணும், போரடிக்கணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையும் இல்லை. பற்கள் மட்டும் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களையே இரும்பு வெண்கலமாக கத்தர் மாற்ற போறாரு. சும்மா யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் இடிஞ்சு விழுகிற பெண்களாக இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை யார்கிட்டருந்து வருது, அவங்களுக்கு பின்னாடி யார் கிரியே செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும். பெண்களுடைய ரொம்ப வீக்னஸ் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? நம்ம அப்பா அம்மா பற்றி பேசவே கூடாது. என்னை பற்றி என்ன வேணால் பேசுங்க, எங்கள் அப்பாவை பற்றி பேசாது, என் குடும்பத்தை பற்றி பேசாது, அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீக் பாயிண்ட் அதுதான்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். அதனால கரெக்டாக பிரச்சனை வரும்போது உங்கள் கணவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை தான் வர வைப்பான். உடனே நீங்களும் அவர் பேசின உடனே நீங்களும் என்ன பண்ணுறது, மெனக்கட்டு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் அப்பாவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சிடணும். என்ன புரிஞ்சுக்கணும்? என் வீக் பாயிண்ட் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இப்போ தொட்ட உடனே உடையிறதுக்கு நான் கிளாஸ் இல்லைப்பா, நான் இரும்பு. என்னை கர்த்தர் இந்த பெண்கள் கூட்டத்தில் இரும்பும் வெண்கலமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நீ இடிச்சு பாரு, நீ தான் விழுவ, நான் நின்றுட்டே தான் இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் அப்படி இரும்பு வெண்கலமா மாற்ற போகிறார். இனி யாரும் உங்களை ஈஸியா நொறுக்க முடியாது. எந்த மனுஷருடைய வார்த்தையும் ஈஸியா உங்களை நொறுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தை உங்களை தூங்க விடாம பண்ணாது. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பழிக்காது. ஆமா, பழிக்காது. ஏதோ ஒரு எலும்பிச்சு பழத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வராது. நீங்க வெண்கலம், நீங்க இரும்பு. அல்லேலூயா. நீங்க உங்க மேல விழுறவங்க தான் நொறுங்கி போவாங்க, நீங்க நொறுக்கப்படுவது இல்லை. இதுவரையும் உங்களை நொறுக்கி நொறுக்கி தூசியில உட்கார வச்சான்ல, உடச்சு உடச்சு தூசியிலே இரு, தூசியிலே இரு, தூசியிலே இரு, அதுதான் உன் இடம்னு சொன்னான்ல. இனி தூசியில நீங்க இருக்கிறதுல எழும்பி நிற்க போறீங்க, எழும்பி நிற்க போறீங்க. எழும்பு, நீ எழும்பு. நீ தூசியில் இருக்க அழைக்கப்பட்டவில்லை, நீ வெண்கலம், நீ இரும்பு.
கர்த்தர் உங்களை எழுப்பி விடுறாரு இன்னைக்கு. இதுவரை உங்களை நொறுக்குன ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளையும் நொறுக்குகிற ஒரு இரும்பாய் வெண்கலமாய் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? உங்க பொசிஷன், உங்க பர்சனாலிட்டி, அல்லேலூயா, ஆமென். உங்க பவர், உங்க ஸ்தானம், உங்க பெயர், அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாம் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று